வியூவர்ஸ், நான் உங்க முகமது ஷகில். வெல்கம் டு ஷகில் ஸ்பீக்கிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா July 7th மகேந்திர சிங் தோனி, த கிரேட் கிரிக்கெட்டர், அவருடைய பர்த்டே. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் தோனி அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனல், அப்புறமா அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஷகில் ஸ்பீக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ் தோனி அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி. இவர் எப்போ வந்து பார்ன் ஆனார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th July 1981 ராஞ்சி அப்படிங்கிற ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்ன் ஆனார். இவருடைய பேரண்ட்ஸ் நேம் என்னதுன்னா பான் சிங் தோனி அப்படிங்கிறவர் தான் மகேந்திர சிங் தோனியுடைய ஃபாதர், அப்புறமா தேவ்கி அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய மதர். மகேந்திர சிங் தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து இருந்தாங்க. பிரதருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோனி, அப்புறமா அவங்களுடைய சிஸ்டர் நேம் ஜெயந்தி குப்தா. மகேந்திர சிங் தோனியுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா ஜூனியர் MACON அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். இவருடைய சின்ன வயசு கிரிக்கெட் ஐடல்ஸ் யார் யார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், அப்புறமா ஆடம் கில்கிரிஸ்ட். மகேந்திர சிங் தோனி வந்து DAV ஜவஹர் வித்யா மந்திர் ஸ்கூல், அப்புறமா ஷியாம்லி ஸ்கூல் அப்படின்ட்டு இந்த 2 ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் ஆனார். இப்போ மகேந்திர சிங் தோனியுடைய கிரிக்கெட் கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்புறம் பேட்மிண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விளையாடுவாராம். ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கோல் கீப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் ஃபுட்பாலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளாண்டுட்டு இருந்தார். ஒன் டைம் எப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியுடைய ஃபுட்பால் கோச் வந்து இவர் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டு பார்த்தாங்க. அதுலேயும் எம்எஸ் தோனி வந்து விக்கெட் கீப்பிங் தான் பண்ணார். எம்எஸ் தோனியுடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை பார்த்து அவருடைய ஃபுட்பால் கோச் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவ்வளோக்கு அவ்வளோ மகேந்திர சிங் தோனியுடைய எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. இதனால் மகேந்திர சிங் தோனியை ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து சேர்க்குறாங்க. அந்த கிரிக்கெட் கிளப்போடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டோ கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் சேர்க்குறாங்க. மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பில் வந்து எந்த இயரில் ஜாயின் ஆகுறாருன்னா 1995 வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுறாரு. இந்த கிளப்லேயும் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக தான் இருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால இவரை வினோ மேன்கேட் டோர்னமெண்ட் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆனார். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியுடைய கிரிக்கெட் கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பில் 1995 to 1998 வரைக்கும் அவருடைய ட்ரைனிங்கை வந்து எடுத்துகிட்டு இருந்தார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 1998 மகேந்திர சிங் தோனியை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோல் ஃபீல்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இவரை பிக் பண்ணுறாங்க. யார் பிக் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேவால் சஹாய் அப்படிங்கிற ஒருத்தர் மகேந்திர சிங் தோனியை பிக் பண்ணுறாரு. பிக் பண்ணதுக்கப்புறமா ஷீஷ் மஹால் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை இவரை வந்து விளையாட வைக்கிறாங்க. அதில் தேவால் சஹாய் எம்எஸ் தோனிகிட்ட என்ன சொன்னார்னா மகேந்திர சிங் தோனி அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் இவருக்கு 50 rupees கிஃப்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த டைமில் மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தார். இவருடைய சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டியை பார்த்து தேவால் சஹாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இவரை பீகார் டீமில் எப்படியாச்சும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி இவரை செலக்ட் பண்ண வைக்கணும், இவர் வந்து செலக்ட் பண்ணால் ரொம்பவே ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆவார் அப்படின்ட்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா பீகார் டீமில் செலக்ட் ஆகிறதுக்காக நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் பண்ணி இவர் தேவால் சஹாய் மூலமாக பீகார் டீமில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டும் ஆயிட்டார். இவர் வித்தின் 1 year வந்து பார்த்திங்கன்னா பீகார் டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் பீகார் டீமுடைய ஸ்குவாடுக்கும் Under-19 ஸ்குவாட்லேயும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிட்டாரு. எந்த இயரில் இடம் பிடிச்சாருனா 1998 தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 matches விளாண்டு 176 runs வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனியுடைய பீகார் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆகுறாங்க.
அதுல மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன்னிங் 74 ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு. ஆனாலும் அவங்களால அந்த ஃபைனல்ஸ் வந்து ஜேகே முடியல. ஏன்னா அவங்களுடைய ஆப்போனன்ட் பஞ்சாப் அணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க டீம்ல யுவராஜ் சிங்கும் இருந்தாங்க. யுவராஜ் சிங்ல தான் அந்த டோர்னமெண்டோடைய டாப் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீகார் டீம்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப மகேந்திர சிங் தோனி பீகாரோடைய ரஞ்சி ட்ராஃபி டீமுக்கு வந்து செலக்ட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய டெபியூவை 1999 வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. அதுல அசாம் கூட நடந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன்னிங்கா 68 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதும் இல்லாம டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுவும் கராக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு ட்ரீமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப 2001-2003 வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரஞ்சி டிராஃபிஸ் மேட்ச் வந்து நடக்குது. அதுல மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா 3 ½ centuries அடிக்கிறாரு. அப்புறமா டியோடால் டிராஃபி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்ல 2 ½ centuries வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு. அப்புறமா அட் த இயர் 2004 மகேந்திர சிங் தோனி ஒரு ரஞ்சி ஓடிஐ டோர்னமெண்ட்ல 128 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. மகேந்திர சிங் தோனியோடைய டேலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா TRDO பிரகாஷ் போர்டர் வந்து பார்த்தீங்கன்னா BCCIக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாரு. இப்போ மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாவே அண்ட் கென்யா ஓடிஐ டூருக்கும் அந்த டூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கிறாரு. இந்த டைமில் அவருக்கு ஓடிஐயில் ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சான். இவர் கான்சிகூட்டிவ் சென்ச்சுரிஸ் அதாவது கண்டினியூஸாக நிறைய சென்ச்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சீனியர் டீமில் சௌரவ் கங்குலி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தார். மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலியோடைய அட்டென்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. இவருடைய டேலண்ட்டை பார்த்து சௌரவ் கங்குலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி மகேந்திர சிங் தோனியை இந்தியா சீனியர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை 2004 வந்து பார்த்தீங்கன்னா 2004-2005 பங்களாதேஷ் டூருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பங்களாதேஷ் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் லக் காய்ஸ். ஏன்னா இவர் முதல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது அவருடைய டெபியூ மேட்ச்ல கோல்டன் டக் ஆயிட்டாரு, அதாவது ரன் அவுட் ஆயிட்டாரு கைஸ். அது மட்டும் இல்லாம இந்த பங்களாதேஷ் டூர் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு ஆவரேஜான சீரீஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு கிடைச்சிச்சு. அது என்னதுன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டூர்லயே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. மேட்சஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறப்ப மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அது என்னதுன்னா ஸ்டன்னிங்கான ஒரு 148 ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு. அதுவும் எத்தனை பால்ஸ்லனா ஒன்லி 124 பால்ஸ்ல 148 ரன்ஸ் வந்து அடிக்க ஸ்கோர் பண்றாரு கைஸ். அப்புறமா நிறைய மேட்சஸ் போக ஸ்ரீலங்காவுக்கு எதிரான மேட்ச்ல மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா 183 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கை வந்து ஸ்ரீலங்காக்கு எதிரான மேட்ச்ல பிளே பண்றாரு. மகேந்திர சிங் தோனிக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. நிறைய சென்ச்சுரிஸ் அடிக்கிறது, நிறைய ஹாஃப் சென்ச்சுரிஸ் அடிக்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ICC ஓடிஐ பேட்ஸ்மேன் ரேங்கிங்ல மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி பாயிண்டிங்க மிந்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 26 April 2006 வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிக்கிறாரு. மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2007 50 over வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ரொம்பவே மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அப்புறமா மீடியாவால் ரொம்பவே கிரிட்டிசைஸ் ஆனார். அவருடைய பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பில்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸால் அதாவது நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு 2007 வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு மகேந்திர சிங் தோனியை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எம்எஸ் தோனிக்கு கேப்டன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறமா September 2007 ஒரு T20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு இருந்துச்சு. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஜெயிக்கிறாங்க, வின் ஆகுறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு டைட்டில் கிடைக்கிது. அதாவது இவர் தான் கபில் தேவுக்கு அடுத்து செகண்ட் கேப்டன் டு வின் எனி ஃபார்ம் ஆஃப் வேர்ல்ட் கப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறமா 2009ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் சீரீஸில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது இந்தியா வந்து 2, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ட்டு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், அதாவது இந்தியன் டீம் வந்து டெஸ்ட் ரேங்கிங்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப் மூலியமாக, தோனியோடைய கேப்டன்சி மூலியமாக 2011 வேர்ல்ட் கப்பும் ஜெயிக்கிறாங்க, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. அப்புறமா 2015 நடந்த வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் ஸ்டேஜஸ் அதாவது எல்லா டீமையும் தோக்கடிச்சிட்டு செமிஸில் ஆஸ்திரேலியா கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுறாங்க. இதில் இந்த 2015 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கல. அதுக்கப்புறமா 2017 வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியோடைய கேப்டன்சியை அவர் வந்து விராட் கோலிக்கு வந்து கொடுக்குறாரு. அப்புறமா விராட் கோலி தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ கேப்டனாக ஆகுறாங்க. விராட் கோலியோட கேப்டன்சியில் 2019 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் செமிஃபைனல்ஸில் நியூசிலாண்டுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தோற்று போகிறாங்க. ஆனால் கடைசியாக தோனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹோப்பாக இருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட்டில் அவுட் ஆகிடுறாரு. செமிஸில் அதாவது வேர்ல்டு கப்போடைய செமிஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டீம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுறாங்க. அப்புறமா August 15, 2020 வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுவும் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்களுடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷக்கின் ஸ்பீக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தட், தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.